வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. இந்திய தேசிய விமான நிறுவனம் ஏர் இந்தியாவை தனியாருக்கு விற்கும் செயல்பாட்டின் ஒரு முக்கிய மாற்றாக, வருங்கால ஏலதாரர்கள் நஷ்டம் நிறைந்த விமான நிறுவனத்தை வாங்கும்போது அவர்கள் ஏர் இந்தியாவுடன் கூடவே வரும் கடனில் ஏற்றுக்கொள்ள விரும்பும் அளவை தீர்மானிக்க அனுமதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் பின்னணி என்னவென்றால், ஏர் இந்தியாவை வாங்கும் தனியார் நிறுவனம்தான் ஏர் இந்தியாவின் மொத்த கடனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை முன்பு இருந்தது. அரசின் இந்த புதிய முடிவின்படி ஏர் இந்தியாவை வாங்கும் தனியார் நிறுவனம் கடனில் ஒரு குறிப்பிட்ட அளவை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. மீதி கடனை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அத்துடன் ஏர் இந்தியாவை வாங்குவதற்கான கடைசி விண்ணப்ப தேதியை அக்டோபர் 30 டிசம்பர் 14 வரை கடைசி தேதியையும் அரசாங்கம் நீடித்துள்ளது. இதன் மூலம் புதிய முதலீட்டாளர்களுக்கு புதிய ஏல நிபந்தனைகளை மதிப்பாய்வு செய்ய அவகாசம் அளிக்கின்றது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில், சாத்தியமான ஏலதாரர்கள் சில காலமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர், எனவே அனைத்து ஏலதாரர்களிடமிருந்து வந்த பரிந்துரைகளை நான் நியாயமான முறையில் பரிசீலித்து மாற்றத்தை செய்துள்ளேன் என்று கூறினார். ஆரம்பத்தில் ஏலம் அறிவிக்கப்பட்ட பின் இப்போது கோவிட் தாக்கம் காரணமாக இழப்புகள் அதிகரித்துள்ளன. எனவே கடனை எந்த மட்டத்தில் ஏற்றுக்கொள்வது என்பதை ஏலதாரர்களே முடிவு செய்யட்டும் என்று அவர் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் ஏர் இந்தியாவை தனியாருக்கு விற்பனை செய்ய விண்ணப்ப காலக்கெடுவாக மார்ச் 17 அரசாங்கம் நிர்ணயித்திருந்தது. இருப்பினும் கோவிட் நோய் தொற்று காரணமாக காலக்கெடு பலமுறை நீடிக்கப்பட்டது. இன்றுவரை ஏர் இந்தியாவை வாங்குவதற்கு எந்த நிறுவனமும் முன்வரவில்லை. அதனால்தான் கடனில் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.